எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வல்லாரைக்கீரை துவையல் அதோட நன்மைகள் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்ங்கறது சொல்லிடுறேன். வல்லாரைக்கீரை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுல வந்து எப்படி துவையல் பண்ணலாம் அப்படிங்கறத நான் சொல்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, ஒரு 4 பல்லு பூண்டு, அப்புறம் கடலைப்பருப்பு, உளுந்த பருப்பு, அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, அப்புறம் கொஞ்சம் தேங்காயை நான் துருவி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதெல்லாம் நம்ம வணக்கி அரைக்க போறோம். இப்போ என்ன பண்ணுங்கன்னா, ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடலைப்பருப்பும் உளுந்த பருப்பும் சேர்த்திக்கோங்க. அது நல்லா பொன்னிறமா வரணும். அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்தணும். இப்போ பாத்தீங்கன்னா கடலைப்பருப்பும் உளுந்த பருப்பும் நல்ல ஒரு பொன்னிறமா வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நீங்க நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை இதுல சேர்த்திக்கோங்க. நீங்க சின்ன வெங்காயம் கூட சேர்த்திக்கலாம். இப்ப வெங்காயமும் பூண்டும் நான் போட்டு நல்லா வதக்குறேன். இது நல்லா வணங்கினது, கொஞ்சமா வதங்கினதுக்கு அதுக்கப்புறமா நம்ம வந்து வரமிளகாயை இதுல சேர்த்த போறோம். இப்ப இது நல்லா வணங்கட்டும். வணங்கினதுக்கு அப்புறம் நம்ம உங்களுக்கு தேவையான வரமிளகா, காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க வரமிளகாய் இதுல சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வணக்கிக்கோங்க. இப்ப இந்த வெங்காயம் அப்புறம் வரமிளகால கொஞ்சம் வணங்கட்டும். வணங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை நம்ம இதுல சேர்த்தணும். சில சமயம் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி சட்னி இல்லை துவையல் அரைக்கும் போது புளி சேர்த்துவோம். ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் புளி சேர்த்தாதீங்க, ஏன்னா வந்து வல்லாரைக்கீரையோட சத்தை வந்து கம்மி பண்ணிடும். அதனால நான் தக்காளி சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புளிப்பு தன்மை வேணும்னா கொஞ்சம் தக்காளி கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். ஆனால் புளி மட்டும் சேர்த்திடாதீங்க. இப்போ தக்காளி சேர்த்தி நல்லா வணக்குங்க. வணங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் தக்காளி இன்னும் நல்லா வணங்கட்டும். இதில் உப்பு கூட சேர்த்தி வணக்கிக்கோங்க. வணங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்க வல்லாரைக்கீரை, நம்ம வல்லாரைக்கீரை எடுத்து நம்ம இதில் சேர்த்த போகிறோம். இப்போ இந்த தக்காளி நல்லா வணங்கட்டும். வணங்கினதுக்கு அப்புறமா நம்ம நான் வல்லாரைக்கீரை எப்பவுமே வந்துட்டு பொரியல் செய்யும் போது மட்டும் அதோட தண்டு நான் போட மாட்டேன். இந்த மாதிரி துவையல் சட்னி அரைக்கிறேன் அப்படிங்கிறப்போ நான் அந்த தண்டையும் சேர்த்து போட்டுருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா வல்லாரைக்கீரை எடுத்துட்டேன். நான் கட் பண்ணிட்டு அதையும் இதில் சேர்த்திட்டு இப்போ இதை கொஞ்சம் நல்லா வணக்கணும். கொஞ்சம் வணங்கப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா சுருங்கி வந்துடணும், வந்துடும். அந்தளவுக்கு வந்து நல்லா வணக்கணும். வல்லாரைக்கீரைனாலே எல்லாத்துக்கும் என்ன ஞாபகம் வரும்னா, இது ஞாபக சக்தியை அதிகரிக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான். ஆனால் அது மட்டும் இல்லைங்க, இதில் இன்னும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இதில் நிறைய வைட்டமின், அதுக்கப்புறம் நார்ச்சத்தும் இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது மன அழுத்தம் இருக்கிறவங்க, இப்போ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க, இல்லை அதிக நைட்டெலாம் தூக்கம் வரதில்லை அப்படிங்கிறவங்க இதை வந்து அதிகமாக நீங்கள் உபயோகப்படுத்தலாம். இன்னொரு முக்கியமான மருத்துவ குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க இதை அடிக்கடி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹீமோக்ளோபினையும் உங்களுக்கு அதிகரிக்க செய்யும். அதே மாதிரி அதிகமாக முடியுதிர்வு இருக்கிறவங்களும் இதை ரெகுலராக எடுத்துக்கலாம். முடியுதிர்வை நல்லாவே உங்களுக்கு கட்டுப்படுத்தும். குழந்தைங்களுக்கு அடிக்கடி உணவில் இந்த வல்லாரைக்கீரையை சேர்த்திக்கோங்க. அப்போ அவங்களுக்கு ஞாபக சக்தி இன்னுமே நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, இப்போ அதிகமாக எல்லாருமே ஆன்லைன் கிளாஸ் மொபைலில் லேப்டாப்பில் இந்த மாதிரி தான் பார்த்துட்ருக்காங்க. அப்போ அது வந்து அவங்களோட கண்களுக்கு வந்து அது பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கீரை வகைகளை அதிகமாக சேர்த்து இந்த மாதிரி வல்லாரைக்கீரை அதிகமாக உங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது அது உங்களோட அந்த நரம்புகளுக்கு இது ரொம்பவே நல்லது. இப்போ நல்லா இந்த கீரை பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லா உங்களுக்கு சுருங்கி வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா சுருங்கணும். அதுக்கப்புறம் இந்த இப்போ என்ன பண்ணும், நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், அதையும் இப்போ இதில் சேர்த்திக்கோங்க. நூல் தேவையான அளவு தேங்காய் போட்டு சேர்த்திட்டு இதையும் வந்து சூட்லேயே ஒரு நிமிஷம் நல்லா வணக்குங்க. வணக்கினதுக்கப்புறமா இது நம்ம ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நல்லா அந்த தேங்காயும் இதில் போட்டுட்டு நல்லா வணக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வணங்கிருச்சு. ஒரு நிமிஷம் நல்லா வணங்கணும். வணங்கினதுக்கப்புறம் இப்போது நீங்கள் முதல்ல உப்பு சேர்த்தல அப்படின்னா, நீங்கள் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்திட்டு இது நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் இது வந்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் இல்லை தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்த வேணாம். நம்மளுக்கு இந்த வெங்காயம் இந்த தக்காளியில் இருக்க தண்ணியே போதும். உங்களுக்கு நல்லா கெட்டியாக வரும் இந்த துவையல், நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போது வல்லாரைக்கீரை துவையல் ரெடி ஆயிடுச்சுங்க. இது நீங்கள் சாதத்துக்கு இல்லை சப்பாத்தி, இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை புளி மட்டும் போட்டு அரைச்சிடாதீங்க. வயிற்றுப்புண் இருக்கவங்க கூட எடுத்துக்கலாம். அதேமாதிரி இது பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்தில் ரொம்ப அதிகமாகவே இதை வந்து பயன்படுத்துவாங்க. இதில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. கண்டிப்பாக அடிக்கடி உங்களோட உணவில் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மதியான லஞ்சுக்கு கைக்குத்தல் அரிசி, இன்னைக்கு வந்து கைக்குத்தல் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நார்மல் ஒயிட் ரைஸை விட இந்த மாதிரி அரிசி அதிகமாக உங்களோட உணவில் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து வடித்தா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும் கைக்குத்தல் அரிசி. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அவரைக்காய் பொரியல் எடுத்திருக்கேன். எப்போவுமே உணவில் காய்கறிகள் அதிகமாக சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் போட்டு பருப்பு குழம்பு நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன்.
இது பார்த்தீங்கன்னா நீங்க துவையலா மட்டும்தான் எடுக்கணும்னு கிடையாது, நீங்க வந்துட்டு பொரியல் செய்யலாம் இதுல, இல்ல வந்துட்டு இதுல பருப்புல நீங்க சேர்த்திக்கலாம், கூட்டு வைக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இட்லி தோசை மாவு இருக்கு, அதுல கூட நீங்க அரைச்சு ஊத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க தோசை சுட்டு அப்படியும் சாப்பிடலாம். உங்களுக்கு இதுல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இது வந்து வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவையாவது உங்களோட உணவுல இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க, உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். பாய்.